ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சை ஷெர்வின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபுல் டே ருட்டீன், மார்னிங் ஏந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமான என்னோடய ருட்டீன் தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த விலாக் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் புரட்டாசி ஃபுல் மந்த் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்றதால புரட்டாசி மாதம் போடுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சரி ஃபிஷ் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அன்னைக்கான ஃபுல் டே விலாக் தான் இது. மார்னிங்கே நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கிளிப் என்னென்னா, சாய் வந்து எப்போவுமே இயர்லி மார்னிங் தூங்கி எழுந்த உடனே அழுவான், அப்போ நான் இல்லைன்னா ரொம்பவே அழுவான். அவனை எழுந்தது உடனே அவனை வந்து கொஞ்சம் ஜாலி மூடுக்கு கொண்டு வரணும், அதனால் நான் இப்படி கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை பாத்ரூம் போக வைக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறது, எல்லாமே ஒன்று ஒன்றா நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணுவேன். எடுத்தோடனே நம்ம ப்ரஷ் பண்ண கூப்பிட்டு போனோம்னா அழுக ஆரம்பிச்சிருவான், அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி விளையாட விட்டுருவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, தக்காளி போட்ட குழி பணிகாரம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அந்த குழி பணிகாரம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும், இந்த தக்காளி சட்னியும் அடிப்பொலியாக இருக்கும். ஃபோனிக் சவுண்ட் வெரி குட். டியோட ஃபோனிக் சவுண்ட் ஃபோனிக் சவுண்ட் என்னது? சொல்லுங்க. சொல்லுங்க. போட்டோம் Heart. Mm.
கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ. ஐயோட ஃபோனிக் சவுண்ட் இ. வெரி குட். ஐ இ இன்செக்ட். ஐ இ இக்ளூ. இக்ளூ. ஐ இ இம்பாட். ஐ இ இக்ளூவானா. ஐ இ அசின். ஐ இ அஜன். ஐ இ இந்தியா. இந்தியா கேபிட்டல் ஜே. ஸ்மால் ஜே. ஜேவோட ஃபோனிக் சவுண்ட் ஜே 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 ஜாக்கெட். ஜே ஜே ஜார். ஜார். ஜே ஜே ஜெல்லிஃபிஷ். ஜே ஜே ஜாம். ஜாம். ஜே ஜே ஜெல்லி. ஜே ஜே ஜோக்கர். ஜே ஜே ஜிப். ஜே ஜே ஜுவல்ஸ். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் சாய்க்கு. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஹோம் ஃபன்னு ஹோம் ஒர்க்கு ஒர்க் ஷீட் எல்லாமே முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்து நான் தான் மார்னிங்கே காமிச்சிருந்தேன் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் வறுவல், செட்டிநாடு ஃபிஷ் குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னா பாத்திரம் வந்து கழுவுறது தான். இந்த பாத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சாங் வரும், காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் தேடி பிடிப்பதும் தன் முகமே அப்படின்னு. ஏன்னா காலையிலையும் நம்ம இதை தான் பார்க்கணும், நைட்டும் நம்ம இந்த பாத்திரத்தை தான் விளக்கணும், அதனால தான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்றதால சிக்கன் பீஸா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமோட ஈவினிங் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு அன்றைய டே வந்து வேறு லெவலில் போச்சு எங்களுக்கு. ஐஸ்கிரீம் வந்து நான் வாங்கினது எனக்கு தான், ஆனால் சாய் வந்து இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான், சும்மா போஸ் என்னோடய பையன்றதால ரொம்பவே வேறு லெவலில் போஸ்லாம் கொடுப்பாரு, அதனால் போஸ் மட்டும் கொடுத்தான் ஃபோட்டோவுக்கு. ஆனால் சாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது, நம்ம சாப்பிடவும் மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாய் வந்து தூங்கிட்டான். எனக்கு சாய் வந்து முழிச்சிருக்கிறத விட சாய் வந்து தூங்கும் போது தான் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அவன் முழிச்சிருந்தா வேறு லெவலில் குறும்புத்தனம் பண்ணுவான். அவன் தூங்கும் போது தான் வீடே ரொம்பவே அமைதியாக இருக்கும். சாய் தூங்குறப்போ என்னோட குட்டி குழந்தைங்க இவங்க எல்லாரையுமே போயிட்டு ஒரு விசிட் வந்து பண்ணிட்டு. எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து செடி வளர்க்குறதுனா அவ்வளோ இஷ்டங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சின்ன சாமந்தி பூ விதை போட்டு அதுலேருந்து பூ வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே சேம் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் செடி வளர்க்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறையவே செடிலாம் வந்து போடுவோம். இது வந்து சாயோட மேம் வந்து போட சொல்லியிருந்தாங்க, அதுக்காக இந்த மாதிரி நிறையா விதைகள் அதாவது வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு அது மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. நானும் பட்டர் பீன்ஸு கொண்டக்கடலை எல்லாமே போட்டு இது மாதிரி நிறையவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் நான் நிறையவே போட்டிருக்கேன். இது வந்து பட்டர் பீன்ஸ் நான் எப்போவோ போட்டேன், ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. பட்டர் பீன்ஸ் காயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த விதைகள் எல்லாம் இதெல்லாம் போட்டு தான் இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு. அப்புறம் டைம் வந்து இதுக்குள்ளவே மணி வந்து ஒரு 6:30 அது மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாய் எழுந்துட்டா அவனுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. இப்படி தாங்க என்னோடய ஒரு 1 day வந்து போகும், ரொம்ப பிஸியாக போகும், டைம் எனக்குன்னு டைம் இருக்கவே இருக்காது. இப்படி தான் என்னோடய ஒரு டேவும் வந்து போயிட்டுருக்கோம். வேறு ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் உங்களை யாரையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப